ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப பேர்த்து வீட்டில் துணி காய போடுறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருக்கும், இட வசதி கம்மியாக இருக்கும், நம்ம நிறையா துணி காய போட முடியாமல் இருக்கும். அதுக்கு இன்னைக்கு சூப்பரான ஒரு வழி பார்க்கலாம். எப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். துணி காய போடும்போது ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம மடக்கி வச்சுக்கலாம். இதனால் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இது வந்து எந்த இடத்துல வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் இடம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ரொம்ப நீளமாக வேணுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். எப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டு டீயு, 1.5 அடியில் 2 பைப்பும், கொஞ்சம் 4 கிளாம்பு 15 டீ எடுத்து இந்த மாதிரி ஒரு பைப்பில் இப்படி ஃபுல்லாக கீழே வரைக்கும் இப்படி நல்லா தட்டிக்கலாம். இப்போ நல்லா ஃபிட் ஆயிடுச்சு. இது பைப்பு கரெக்டாக இருக்கிறனால எனக்கு நல்லா ஃபிட் ஆயிடுச்சு. ஒரு வேளை உங்களுக்கு ஃபிட் ஆகலைன்னா இந்த பைப்பு கொட்டுறதுக்குன்னு தனியாக கம் இருக்குது, அதை வாங்கி நீங்கள் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி இந்த கிளாம்பை வச்சு இதோட இது மார்க் பண்ணி இதோட இதில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த சைடு வச்சுக்கலாம். இப்போ 2 டீலி 2 சைடும் இதே மாதிரி நம்ம ஃபிட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 1.5 அடி பைப்பை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது இப்படி வச்சுட்டு நம்ம ஹோல்ஸ் போடுற இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து சால்ட்ரிங்கில் போடுறேன். சால்ட்ரிங் இல்லாதவங்க ஆனியை சூடு பண்ணி கூட ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டு எடுத்தாச்சு. இதை இனிமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இது படிச்சாச்சு. இப்படி வர மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ 2 சைடு அடிச்சாச்சு. இது கீழே ஒரு கிளாம்பு மட்டும் அடிச்சுக்கலாம், ஏன்னா இது வெயிட்டு கொஞ்சம் அப்படியே நிற்கிறதுக்காக. இந்த மாதிரி கிளாம்பை இதில் வச்சுக்கலாம். இதில் வச்சுட்டு இந்த மாதிரி 2 சைடு அடிச்சாச்சு. இனி கயிறு கட்டிக்கலாம். இதுல வந்து கயிறு போட்டுக்கலாம். இது இப்போது
கட்டி முடிச்சாச்சு. எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா? இனி துணி போட்டு பார்க்கலாமா? துணி காஞ்சே மடிச்சு வச்சதும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், அப்ப யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. காய போடும் போது நம்ம இப்படி இழுத்துக்கலாம், வேண்டாம் அப்ப துணி காய போட்டு முடிஞ்சதும் இப்படி மடக்கி வச்சுக்கலாம். வேணுங்கும் போது துணி காய போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஈஸியா மடிச்சு வச்சுக்கலாம். எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா? இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.